and friends. சில பொய்கள் வெல்லவே பல உண்மை சொல்லவே ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம். பொம் பொம் பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நட்பு என்பது விலை மதிப்பற்றது. காக்கு ரொம்ப மாயா இப்பன் போரஸ். நட்பால் கூடுவோம். Bommi and friends. Bommi and friends. ஆதி, உன் பையில மட்டும் டேப் இருந்தது அவ்வளவுதான். நீ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். இதுல டிசிப்ளினும் இல்லனா பிரின்சிபல் என்ன பண்ணுவார்னு யாருக்குமே தெரியாது. இல்ல மிஸ். பிரசாத் ஏதோ நல்லா படிக்கிற பையன், ரேங்க் ஹோல்டர். அதனால வான் பண்ணி ஃபைன் பண்ணி விட்டுருவாங்க. இரு, உன் பேக்ல பாக்குறேன். என்ன பிரசாத், விளையாடுறியா? எங்க இவன் பையன் டேபிய காணும்? உன் மேல இருக்கிற தப்ப மறைக்கிறதுக்கு அடுத்தவங்க மேல பழைய போட்டு தப்பிக்கலான்னு பாக்குறியா? இல்ல மிஸ், அவன் தான் மிஸ் டேப் எடுத்து வந்திருக்கேன்னு என்கிட்ட சொன்னான். இல்ல மிஸ், நான் சும்மா காமெடிக்கு சொன்னேன். மிஸ், இவன் போய் சொல்றா மிஸ், டேப வேற யாரோ பேக்ல வச்சுட்டு இவன் தப்பிக்க பாக்குறான். அப்படியா? சரி, அப்ப எல்லார் பேக்கையும் செக் பண்ணிடலாம். பேக் எடு, எடு. என்ன பிரசாத், யார் பேக்லயும் டேபே இல்ல? இப்ப என்ன சொல்ற? You wasted my time. No, no. All our time. இப்ப வேற வழியே இல்ல. இந்த போனை கொண்டு போய் நான் பிரின்சிபல் கிட்ட கொடுக்க போறேன். நாளைக்கு காலையில உன் பேரண்ட்ஸோட வந்து ஃபைன் அமௌண்ட்டையும் கட்டிட்டு போனை வாங்குறதோ வாங்காததோ உன் இஷ்டம். இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இவனுக்கு கொடுக்க போற பனிஷ்மெண்ட் எல்லாருக்கும் ஒரு வார்னிங்கா இருக்கட்டும். நான் இந்த மொபைல பிரின்சிபல் கிட்ட போய் ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன். உங்ககிட்ட சொன்னபடி நாளைக்கு உன் பேரண்ட்ஸோட வந்து ஃபைனை கட்டிட்டு இந்த மொபைல வாங்கிட்டு போ. மிஸ், 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 ப்ளீஸ் மிஸ். சாரிடா. பொம்மி? ஆமா, பொம்மி. சீக்கிரமா வாடா, விளையாடலாம். தலங்க அடே, தலங்க, சீக்கிரமா போலாம். பொம்மி பாத்துங்க. இல்லையா? பொம்மி, பொம்மி, பொண்ணுனா எங்கெல்லாம் தேடுறது? இன்னைக்கு கிளாஸ் எடுக்க மிஸ் வரல, அதனால விளையாட அனுப்பிட்டாங்க. பசங்க சொன்னாங்க உன் கிளாஸ்க்கு போய் பார்த்துட்டு தான் வந்தேன். என்ன விஷயம் ஆதி? உனக்கு தேங்க்ஸ் சொல்லதான், ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? என்னை காப்பாத்தினல்ல, அதுக்காக தான். ஓ, நினைச்சேன் நீதான் டேப் எடுத்து திரும்ப வெளியே வச்சிருப்பான்னு. ரொம்ப தேங்க்ஸ் பூமி. நான் சொன்னா நீ கேட்கல, அதனால தான் உனக்கு தெரியாம நான் வீட்லயே டேப் எடுத்து வச்சிட்டேன்.
வேலை. இன்னைக்கு நான் மட்டும் டாபோட ஸ்கூலுக்கு வந்திருந்தேன். நடந்த கூத்துல நானும் மாட்டி வீட்டில் அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் அடி வாங்கியிருப்பேன். ஸ்கூல் மிஸ்ஸுக்கிட்டேயும் பிரின்ஸிபல்கிட்டேயும் எனக்கு கெட்ட பேர் வந்திருக்கும். நீ என்னை காப்பாத்திட்ட பொம்மி, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் வேணாம். இனிமே ஸ்கூலுக்கு டேப் எடுத்துட்டு வரமாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. ஆ, அதுவே போதும். ப்ராமிஸ் பொம்மி, ஓ மேல ப்ராமிஸா? இனிமே நான் ஸ்கூலுக்கு டேபே எடுத்துட்டு வரமாட்டேன். ப்ராப்ளம் தான் சால்வ் ஆயிடுச்சு, அப்புறம் ஏன் டல்லா இருக்க? இல்லை பொம்மி, என்கிட்ட மொபைலை காட்டி ரொம்ப கடுப்பேத்தினால அதனால. அதனால நான் அப்ப ஏதோ கோவத்துல மிஸ்ஸுக்கிட்ட அவனை மாட்டி விட்டுட்டேன். மிஸ் அவன் மொபைலை பிடுங்கிட்டாங்க. பேரண்ட்ஸை கூட்டிட்டு வந்து ஃபைன் கட்டினாதான் தருவேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவன் அழுதுட்டு இருக்கான். எனக்கு கஷ்டமா இருக்கு பொம்மி. நீ தானே மாட்டி விட்ட, அப்புறம் ஏன் கவலைப்படுற? நான் அப்ப இருந்த கோவத்துல அதான் இப்படி செஞ்சிட்டேன். என்னதான் இருந்தாலும் அவன் கிளாஸ்மேட்டு, என் ஃப்ரெண்டு. அதான் இப்போ என்ன செய்ய போற? என்ன பூமி, நான் உன்ன கேட்கலான்னு வந்தா நீ என்ன கேட்குற? சிரிக்காத பூமி, ஏதாவது ஐடியா சொல்லு. சரி, நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? ஓகேவா? ஆ, தேங்க்ஸ் பூமி. நான் இப்போவே கிளம்புறேன். என்ன டீச்சர் இது? ஃபோனை ஸ்கூலுக்கு கொண்டு வந்தது யாரு? பிரசாத் சார். யாரு பிரசாத் சார்? நீதானா? சரி, இவங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க? எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஃபோனை வச்சு விளையாட்டுங்களா? இல்ல சார். இல்லை சார். அப்புறம் அவனும் அபியும் சேர்ந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம என்ன வேற செல்போன்ல போட்டோ எடுத்தாங்க சார். அப்படியா? டூ பேட், டூ பேட். சரி, நீங்களா எதுக்கா வந்திருக்கீங்க? இல்லை சார், அவன் தெரியாம பண்ணிட்டான் சார். இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டான். இவனை பனிஷ் பண்ணாம விட்டுருங்க சார். ஆமா சார். சார் இல்ல சார். இவங்க அப்பா வாங்கி தந்த கிஃப்ட் சார். எங்ககிட்ட சும்மா காட்டுறதுக்காக தான் கொண்டு வந்தான். அவன் வேணும்னே கொண்டு வரீங்க சார். எதுக்கா கொண்டு வந்தான் என்ன? நம்ம ஸ்கூல் ரூல் என்ன சொல்லுது? ஸ்டூடெண்ட் செல்போன் கொண்டு வரக்கூடாது. இப்ப நான் உங்களை மன்னிச்சு விட்டா இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிடும். அதை பார்த்து மற்ற பசங்க தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நான் உங்களை பனிஷ் பண்ணி தான் ஆகணும். ப்ளீஸ் சார், இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார். இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சு விடுங்க சார். இனிமே அவன் ஸ்கூலுக்கு போனை எப்பவுமே கொண்டு வர மாட்டான் சார். ப்ளீஸ் ஃபர்கிவ் ஹிம் சார். ஹி வில் நாட் ரிபீட் திஸ் சார். என்னோட இவ்வளவு வருஷம் சர்வீஸ்ல யாராவது தப்பு பண்ணியிருந்தா, ஒன்னு தப்பு பண்ண ஸ்டூடெண்ட்டை கவர் பண்ணுவாங்க, அல்லது இவன் தான் தப்பு பண்ணியிருக்கான்னு சுட்டி காட்டுவாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? தப்பு பண்ண மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து மன்னிப்பு கேக்குறீங்க. இவ்வளவு ஒத்துமையை நான் பார்த்ததே கிடையாது. வெரி குட், வெரி குட். இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க எல்லாரும் நல்ல உதாரணமா இருக்கீங்க. இதுக்கா நான் உங்களை எல்லாரையும் நிச்சயமா பாராட்டி தான் ஆகணும். ஐ எம் ரியலி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. அதுக்காக போன் கொண்டு வந்தது இதுவே கடைசியா இருக்கணும். ஓகே சார். ஓகே சார். தேங்க்ஸ் சார். இன் ஃபேக்ட் இந்த காலத்துல சோறு இல்லாம கூட இருந்துறாங்க. மொபைல் போன் இல்லாம இருக்க முடியறது இல்ல. ஏன்னா மொபைல் போன் வெறும் பேசுறதுக்கு மட்டும் பயன்படுறது இல்ல. அதுல வீடியோ கேம்ஸ் ஆடுறாங்க, சினிமா பாக்குறாங்க, கால்குலேட்டர் யூஸ் பண்றாங்க. அப்படி வாழ்க்கையில ஒரு அங்கமா மாறி இருக்கு. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மொபைல் போன்ல நல்லது இருக்கு, கெட்டதும் இருக்கு. இந்த நல்லது கெட்டதை பிரிச்சு பார்க்கற வயசு இப்ப உங்களுக்கு இல்ல. இன்ஃபேக்ட் இந்த ஏஜ்ல நீங்க என்ன பண்ணணும்னா, நிறைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யணும். பாப்பா பாட்டு பாடின பாரதி என்ன சொன்னா,
ஓடி விளையாடு பாப்பான்னு சொல்லி இருக்கா. அப்படி ஓடி விளையாடாம இங்க ஒரே இடத்துல இந்த மொபைல் போன்ல வீடியோ கேம் ஆட ஆரம்பிச்சா என்ன ஆகும்? உடம்பு தான் வீக்கா போகும். அது மட்டும் இல்ல, நல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தா பிரெயின் நல்ல ஃபாஸ்டா வேலை செய்யும். அதனால என்ன செய்யறீங்கன்னா, இனிமே நல்லா விளையாடுங்க. சவுண்டு மைண்ட் இன் அ சவுண்ட் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? இனிமே அப்படி பண்ணாதீங்க. ரைட். ஓகே சார். ஓகே சார். டீச்சர் சார், இந்த போன நீங்களே கையில வச்சுக்கோங்க. கிளாஸ் முடிஞ்சது கொடுத்தாங்க. ஓகேயா? ஓகே சார். ஓகே சார். ஓகே பசங்களா, இப்போ நீங்க கிளாஸ்க்கு போலாம். பை. थैंक यू சார். கோ கோ கோ. பொம்மி பொம்மி பொம்மி, என்னாச்சு அதி? பிரின்சிபல் போனை கொடுத்துட்டாரா? உன்னோட பிளான் எப்பயாவது ஃபெயில் ஆயிருக்கா? சக்சஸ் தான் பொம்மி. தேங்க்ஸ் பொம்மி, உன்னோட ஐடியா படிதான் ஹோல் கிளாஸையும் கூட்டிட்டு போயிட்டு பிரின்சிபல் சார்ட்ட மன்னிப்பு கேட்டோம். பிரின்சிபல் என்னோட மொபைலை திருப்பி கொடுத்துட்டாரு. நான் மட்டும் தனியா போயிருந்தா கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டாரு. ஆமா, அழுதாலும் கெஞ்சினாலும் கொடுக்க மாட்டாரு. வீட்டுல இருந்து பேரண்ட்ஸ் வந்து ஃபைன் கட்டினாதான் கொடுப்பாரு. வெரி வெரி தேங்க்ஸ் பொம்மி. நீ எங்களை விட ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தாலும் நீ ரொம்ப பிரில்லியன்ட்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஆமா, வெரி வெரி கிரேட் பொம்மி. எப்பவுமே சூப்பர் தான். அவ செய்யறது எல்லாமே கிரேட் தான். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு பிரசாத்? நீங்க எல்லாரும் சின்ன சின்ன விஷயத்துக்காக சண்டை போட்டுக்காம எப்பவும் இதே மாதிரி ஒற்றுமையா ஹாப்பியா இருந்தா அதுவே எனக்கு போதும். இனிமே நாங்க ஒற்றுமையா இருப்போம். நான் இனிமே இந்த ஸ்கூலுக்கு பெரிய மொபைல் எடுத்துட்டே வர மாட்டேன். ஆமா, இனிமே குட்டியோண்டு மொபைல் தான் எடுத்துட்டு வருவோம். பாய்ஸ் டவுன் டவுன், பாய்ஸ் டவுன் டவுன், பாய்ஸ் டவுன் டவுன். கோபம் ஒரே ஒரு ஸ்டிக்கர் தானடா, ஒட்டிட்டு போட்டோம். குறைஞ்சா போயிட போறீங்க. இது இப்படிதான் ஒரு ஸ்டிக்கர்ல ஆரம்பிக்கும், அப்புறம் டாலு போட்டோஸ் மேக்கப் கிட்னு ரூமே தலைகீழா மாறிடும். மாறட்டும், அதுவும் கலர்ஃபுல்லா தானே இருக்கும். நோவே, சான்ஸே இல்ல. இது பாய்ஸ் ரூம். இங்க ஸ்பைடர்மேன் ஸ்டிக்கர், கார், பைக் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் தான் ஒட்டணும். காட் இட்? டேய், ஓவரா பண்ணாத, அடி வாங்குவ. அது என்ன, எல்லாருக்கும் காமன் ரூம் தானே? எப்ப பாய்ஸ் ரூம் ஆச்சு? என்னடா புது புது ரூல்ஸ் எல்லாம் சொல்ற? கேளுங்க ஏசமா, கேளுங்க. கேக்குறேன்டி, இருடி சொல்லோம். ஏன்டா ஹரிஷ், சிங்கப்பூர்ல ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல ஒத்துமையா தானே இருந்தீங்க, இங்கேயே எப்படி பண்ணிட்டு இருக்க? அப்படி கேளுங்க கீதா அத்தா. அது சிங்கப்பூர், இது இந்தியா. என்னடா இது, மதுரைக்கு வந்த சோதனை. சின்ன சின்ன பிஞ்சுகள் எல்லாம் பஞ்சு டயலாக் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஆவறது இல்ல. தனி ரூம்ல தர முடியாது. அத சொல்றதுக்கு நீ யாருடா? அப்படிதான், அதெல்லாம் தர முடியாதுடி. ஆமா, டேய் டேய், நெருங்குடா. என்ன மாமியார் மரமோட கேவலமா சண்டை போடுறாங்க? நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு பண்ணிருக்கமா? எங்களுக்கு தனி ரூம் வேணும். என்னாச்சு சொல்ற? வி வான் செப்பரேட் ரூம் மா. ஸ்ரேயா, நீ மம்மி கூட தான படுப்ப? அது சிங்கப்பூர்ல. இங்க பொம்மி அச்சு கூட தான் படுப்ப. அச்சே,
அவன் தங்கங்கிறது அப்படியே ப்ரூவ் பண்றா பாரு. நண்டு சிண்டுகள்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, எங்களுக்கு நீங்க சமமான உரிமையை தரலனா நாங்க யூனியன் ஆரம்பிக்கிறத தர வேற வழியே இல்ல. ஆமா, வேற வழியே இல்ல. சரி, உங்க யூனியனோட பேர் என்னமா? எதுக்கும் அசராத ஏஞ்சல் சங்கம். என்னடா ரொம்ப அநியாயமா இருக்கு. எலெக்ஷன் இப்போ கேர்ள்ஸ்க்கு காமன் ரூம் போதும், தனி ரூம் வேண்டாம் சொல்றவங்க கை தூக்குங்க பாப்போம். ஒரு கை தான் போடுங்களா? இப்போ அடி வாங்குவ நீ. இனிமே உங்களுக்கு தனி ரூம். ஆமா, இனிமே உங்க ரூம் நீங்க எப்படி வேணா டெக்கரேட் பண்ணலாம். யோர் ரூம் யோர் விஷ். ஹாப்பியா? ஹாப்பி. அதனால அவ்வளவுதான். சரி, இப்படி பயந்து கத்துற அளவுக்கு என்னடா கனவு கண்ட? பாம்பு கனவாத்த நினைச்சேன். பெரிய பாம்பு மாமா, அனகொண்டா மாதிரி 50 அடி
இல்ல 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 100 அடி இல்ல 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 500 அடி நீளம். டேய் சரியா சொல்லு, 50 அடியா 100 அடியா 500 அடியா 482 அடியா? அப்பா நீங்க வேற, அடி கணக்கு கேட்டு என்ன பண்ண போறீங்கப்பா? நீளமா முக்கியம், கனவு தானப்பா முக்கியம்? நீ சொல்லு ஹரீஷ், கனவை கேப்போம். பாத்தியா, கதை கேக்குற மாதிரி கேக்குற என் தங்கச்சி. நீங்க சும்மா இருங்க, ஆள் ஆளுக்கு பேசிக்கிட்டு. நீ சொல்லு கண்ணா, அப்புறம் என்னாச்சு? நான் ஒரு காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருந்தனா, அப்ப பெரிய பாம்பு மரத்து மேல இருந்து என்னையே முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருந்தது. ஏ ஹரீஷ், உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னோட ஏரியாலயே பந்தாவ நடந்து வருவேன்னு கேட்டுச்சு. யாரு பாம்பு? உங்ககிட்ட பேசிச்சு? என்ன மாதிரி வர வர உன் பையன் உன் புருஷ மாதிரி கிறுக்குத்தனமாவே பேச ஆரம்பிச்சுட்டான். அப்பா சரி, இப்படி ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் கண்ட கனவு எனக்கு மறந்து போயிடும். இல்லடா இல்லடா, நீ சொல்லு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உனக்கு 4 நாவல் சேர்த்து படிச்ச மாதிரி இருக்குமே. அதுக்கு நான் என் பேர் உனக்கு எப்படி தெரியும்னு அந்த பாம்பை பார்த்து கேட்டேன். அதுக்கு அந்த பாம்பு, என் பேரு வீர ராஜன் ஆகும், என்னோட ஜோடிய நீ போன ஜென்மத்துல கொன்னுட்ட, அப்ப என்னால எதுவும் செய்ய முடியல, அதனாலதான் இந்த ஜென்மம் வரைக்கும் காத்திருந்தேன். இப்ப நீ வசமா வந்து மாட்டிக்கிட்ட, உன்னை விட மாட்டேன்டா விட மாட்டேன்னு சொல்லி என்ன துரத்த ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, அப்புறம் சில பொய்கள் வெல்லவே பல உண்மை சொல்லவே ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம். பொம் பொம்மி பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். டேயாதி, அப்ப என்ன ரொம்ப பிள்ளை அவுட்ட? எனக்கு அப்பவே தெரியும்டா நீ ஒரு அட்டை கத்தின. நீ கொஞ்சம் பொறுக்கண்ணா, நான் யாருன்னு காட்டுறேன். டேய், நீ சொல்றிய தவிர காட்ட மாட்டேங்கிறியே. இதை பார்த்தியா, இது சாதா ஃபோன் இல்லை, என்ன மாதிரியே ரொம்ப ஸ்மார்ட். ஏன்னா இது ஒரு ஸ்மார்ட் ஃபோன்.